ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி பூ மற்றும் இலை பயன்படுத்தி இயற்கையான செம்பருத்தி ஷாம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். செம்பருத்தி பூ மற்றும் இலை பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை நம்ம தினமும் பயன்படுத்திட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஷாம்பு பயன்படுத்திட்டு வந்தோன்னா முடி நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பொடுகு தொல்லை முற்றிலும் நீங்கிரும் மற்றும் கூந்தல் வந்து நல்லா வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஷாம்பு செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கிறேன். இந்த வெந்தயம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரம் ஊறணும். நான் இன்றைக்கி ஷாம்பு செய்கிறேன்னா முந்தின நாள் நைட்டே வந்து இதை நான் வந்து ஊற போட்டுருவேன். இது பாருங்கள், நான் நேற்றே ஊற வச்சிட்டேன், காலையில் நல்லா ஊறியிருக்கும். இதை வந்து இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் போட்டுடலாம். இதுக்கப்புறம் நான் வந்து செம்பருத்தி இலை 1 கைப்பிடி அளவு நான் எடுத்துக்கிறேன். இதில் காம்பு இருந்ததுன்னா காம்பெல்லாம் நீக்கிடணுங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து செம்பருத்தி பூ சேர்க்க போகிறேன். இது வந்து 6-7 பூ இருந்தது, நான் அதை சேர்த்துட்டேன். காம்பெல்லாம் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பழைய பூ இருந்ததுங்க, அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நம்ம செம்பருத்தி ஷாம்பு ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.